ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். கம் ஆன், லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு நம்ம சில சிந்தனை துணிகளை தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இறுதி வரைக்கும் அதுக்காக நீங்கள் போராடணும். விளைவுகளை பற்றியோ அதில் ஏற்படுற தோல்வியை பற்றியோ நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது. அன்பை வெளிப்படுத்தும் போது நீங்கள் என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. அதே போல் கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கிறதுக்கு மறந்துடக்கூடாது. பணம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கும் பொழுது உங்களுடைய வழிப்போக்கன் கூட உங்களுடைய சொந்தக்காரங்களாக மாறிடுவாங்க. ஆனால் அதே பணம் உங்களிடத்துல இல்லை அப்படின்னா உங்களுடைய சொந்தக்காரவங்க கூட உங்களுக்கு வழிப்போக்கனாக தான் தெரிவாங்க. இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். அதனால் மூளையை அதிகமாக போட்டு குழப்பிக்காமல் இதுதான் யதார்த்தம், இதுதான் நிதர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் இட் ஈஸி பாலிசியாக இதை ஈஸியாக எடுத்துக்கணும். நம்ம எல்லாருமே ஈகோ அப்படிங்கிற ஒரு சட்டையை தான் போட்டிருக்கோம். அப்படி அந்த சட்டையை போட்டுக்கிறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கும்போது நமக்கு வேண்டாதவங்களை பார்க்கக்கூட நம்ம விருப்பப்படுவோம். ஆனால் நம்ம உயிரோடு இருக்கும்போது நமக்கு வேண்டியவங்கள கூட பார்க்காம மறுத்துருவோம். ஸோ ஈகோ அப்படிங்கிற ஒரு சட்டை தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அந்த ஈகோ அப்படிங்கிற சட்டையை நீங்கள் கழட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்ற எந்த ஒரு பாரபட்சமுமே இல்லாமல் எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்குறதுக்கு பழகிடுவீங்க. ஸோ ஈகோ அப்படிங்கிற ஒரே ஒரு சட்டையை மட்டும் கழட்டிட்டிங்கன்னா லைஃப்பில் எல்லாமே ஒரே கண்ணோட்டத்தோடு தான் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சின்ன சின்ன செலவுகளை கூட நீங்கள் குறைச்சிக்கிட்டே வாங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய கப்பலையும் ஒரு சின்ன ஓட்டை மூழ்கடிச்சிடுற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற கப்பல் சரியாக போகணும் அப்படின்னா அனாவசியமான செலவுகளெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் வாழ்க்கை அப்படிங்கிற கப்பல் ரொம்ப சீராக பயணமாகும். வெற்றி கிடைக்கும் போது ரொம்ப உற்சாகமாகி கூரையை பிச்சுக்கிட்டு ஆடவும் கூடாது. தோல்வி அடையும் பொழுது நம்ம சோகமாக நொந்து போய் ஒரு மூலையில் முடங்கி உட்காந்துடவும் கூடாது. இது ரெண்டுமே நமக்கு வாழ்க்கையில் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம மகிழ்ச்சியாக வாழணும். வெற்றி கிடைச்சாலும் சரி தோல்வி கிடைச்சாலும் சரி ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கறதுக்கு நம்ம பழகிக்கணும். விட்டு கொடுத்து போகிறவங்கள கோழை அப்படின்னும் வைராக்கியமாக இருக்கிறவங்கள திமிரு பிடிச்சவங்க அப்படின்னு பட்டம் கொடுத்துரும் இந்த உலகம். அதனால் எப்படி வாழ்ந்தாலும் சரி விமர்சனம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு என்றைக்குமே தயங்கக்கூடாது. கவலைகளை நிரந்தரமாக்குறவன் நோயாளி, ஆனால் அந்த கவலை தற்காலிகமானது அப்படின்னு நினைக்கிறவன் அறிவாளி. ஆனால் எந்த கவலையுமே இல்லாமல் வாழ்கிறவன் தான் வாழ்க்கையில் புத்திசாலி. ஓகே வியூவர்ஸ், இந்த சிந்தனை துளிகள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் வேறு சில சிந்தனை துளிகளோடு வேறு ஒரு நாள் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா ராஜு.